ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸ்க்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அரிசி மாவு 2 கப் போட்டுருக்கேன், உளுத்த மாவு 2 ஸ்பூன், உப்பு, காரப்பொடி, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டு, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு ஊற வச்சு ஒரு அரை ஹவர், அதுக்கப்புறம் அதில் போட்டு தண்ணி தெளித்து பிசையலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிருதுவாக பிசைஞ்சிடலாம். இதை ஊறலாம் வைக்க வேண்டாம். இந்த தீபாவளிக்கு பிகினர்ஸ் கூட தைரியமாக இந்த தட்டையை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வரும், சிம்பிள், பண்ணுறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதில் சின்ன சின்னதாக எலுமிச்சங்காய் சைஸ்க்கு எடுத்து உருட்டி கையால் தட்டியிருக்கேன். ஒன்றா நீங்கள் டப்ரா வச்சு கூட அடியில் லைட்டாக எண்ணெய் தட்டிட்டு ஒரு டப்ரா ஒரு கிண்ணத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். ஆனால் முனையெல்லாம் ஒரே சீராக இருக்கணும். சில பேர் முனை ஒண்டி மெல்லிசாக தட்டி நடுவில் குண்டாக இருந்ததுன்னா முனை கடகடன்னு கரகரன்னு ஆகிடும், நடுவில் வந்து வேகாமல் ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். ஸோ ஒரே சீராக தட்டுங்கோ. தட்டிட்டு ஃபோர்க்காலையோ இந்த மாதிரி குச்சியாலேயோ நல்லா சின்ன சின்ன ஓட்டை போட்டிங்கன்னா உப்பி வராது. வேகும்போது உப்பி வந்ததுன்னா என்ன ஆகணும், சாஃப்டாக இருக்கும், கரகரன்னு வராது. அதுக்காக தான் சின்னதாக குச்சியால் 4 ஓட்டை போட்டுடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துட்டுருக்கேன், ஏன்னா தேங்காய் எண்ணெயில் எந்த பட்சணம் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அதனால்தான் பாருங்கள் பொங்கினா மாதிரி வருது இல்லையா. தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா அடுப்பில் நல்லா காஞ்சிக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5-6 போட்டு பொறிங்க. நான் வந்து நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். ஸோ ஒரு 7-8 மேலே போட்டு பொரிக்கிறேன். எண்ணெயோட அளவுக்கு தக்கன நம்ம தட்டையை போடலாம். நல்லா வேகட்டும், 2 சைடும் நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துடலாம். ஆறிக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக முறுமுறுன்னு கரகரன்னு தட்டை ரெடி ஆகிடும். ரேஷன் அரிசியில் கூட இதை பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் காரப்பொடி தான் சேர்க்கணுன்றதில்ல, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி கூட இதில் போட்டு சேர்த்து பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடலைப்பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலையை போடலாம், பொட்டுக்கடலையை போடலாம், காரப்பொடி போடலாம், மிளகு கூட போட்டு மிளகு தட்டையாக பண்ணலாம். நம்ம விருப்பம்தான், பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.